வணக்கம் நண்பர்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மினி புக் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு சிசர்ஸ், அப்புறம் ஒரு ரெட், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்கெட்ச், அப்புறம் ஒரு ஏ4 ஷீட். ரொம்ப ஈஸி தான் இது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. முதல்ல வந்து இதெல்லாம் தள்ளி வச்சுப்போம். முதல்ல வந்து இதை வந்து என்ன இப்படி மடிச்சிக்கங்க. ஓகே, நல்லா இப்படி மடிச்சிங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சு நல்லா பார்த்து மடிச்சிங்க. மடிச்சிட்டு திரும்பி மடிச்சிங்க. ஓகே, தெரியுதா? தெரியும். மடிச்சிக்கணும், திரும்பியோ. திரும்பி மடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிங்க. அது இந்த எப்படி ஓப்பன் பண்ணிக்கனால இப்போ வந்து இது இருக்குல்ல, இதை வந்து இப்படி மடியும். ஓப்பன் பண்ணிட்டோடனே இப்படி இருக்கும். ஏன் இதை வந்து இப்படி மடியணும்? ஓகே, கரெக்டாக லைனில் வச்சு பார்த்து இதை மடிச்சிக்கணும். மடித்தோடனே தைரியம் திரும்பியும் மடிக்கணும். திரும்பியும் மடிச்சிங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது இப்படி வரும், இந்த இந்த சைடில் ஓப்பனாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே திருப்பிக்க போகிறோம். திருப்பிக்கிட்டு நமக்கு தெரியும் இங்கே ஒரு லைன் இருக்கும், இங்கே ஒரு கோடு இருக்கும், இங்கே ஒரு லைன் இருக்கும். இங்கே கிட்ட வரைக்கும், இங்கே வர வரைக்கும், இங்கே வர வரைக்கும் தெரியுதா? இங்கே ஒரு லைன் இருக்கும், இங்கே வர வரைக்கும் கட் பண்ணணும். காட்டுறேன், வச்சுக்கணும். வர வரைக்கும் எனக்கு இந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணும். அவ்வளோதான், இவ்வளோதான் கட் பண்ணும், இவ்வளோதான் கட் பண்ணும். அது மாதிரி மூணு லைன்லையும் கட் பண்ணும். இது கட் பண்ணிடணும், ஒன்று ரெண்டு, அப்புறம் மூணாவது கட் பண்ணியாச்சு. என்ன பண்ணோன்னா இப்போது இருக்குள்ள நம்மளுக்குள்ளே ஓவன் பண்ணிக்கணும். ஓவன் பண்ணால் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி வரும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம நடுவில் கட் பண்ண போகிறோம். நடுவில் கட் பண்ண போகிறோம், அப்புறம் இந்த இதையும் எடுத்து கட் பண்ண போகிறோம். மிடில் ரெண்டு மட்டும் தான் கட் பண்ணணும். அந்த இந்த சைடுலாம் கட் பண்ணக்கூடாது, இங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்காதீங்க. ஓகே, இது கட் பண்ணிட்டோடனே என்ன பண்ணணும், இதை எடுத்து இங்கே மடிச்சிடணும். எப்படி நம்மளுக்குள்ளே மடிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் கூட எடுத்து மடிச்சிடணும். உள்ள எடுத்து மடிச்சிருங்க. ஓகே, மடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு மேலே இருக்குல்ல, இதை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ கீழே இருக்கிறத எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்குள்ளே. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து இது பண்ணிக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒன்று ஒரு இது வரும், இந்த மாதிரி நடுவில் ஒன்று வச்சு வரும். இப்படி இது பிடிச்சிக்கிட்டு நடுவில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அமுத்திக்கிட்டு இங்கே வரும்ல, இதை அப்படியே இப்படி வச்சு மடிச்சிடணும். பின்னாடியும் இப்படியே இழுத்து வச்சு மடிச்சிடணும். ஓகே நம்மளுக்குள்ளே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைக்கிள் வந்து இருந்ததுன்னா நீங்கள் எழுதுறாமல் பண்ணும். அங்கே நான் சிசர்ஸ் சொல்லியிருந்தால இந்த சிசர்ஸ் வச்சு இந்த எக்ஸ்ட்ரா சைட்லாம் கட் பண்ணிங்க. சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணும். கட் பண்ணிங்கன்னா புக் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட் பேஜ், செகண்ட், தேர்ட், ஃபோர், ஃபிஃப்த், சிக்ஸ், செவன்த், இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு ஐஸ் வரைய போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். வரைஞ்சிட்டு காமிக்கிறேன், வருவேன். நல்லா இதை உள்ளே வந்து கலர் அடிச்சிக்கணும். ஸ்கெட்ச் பெண்ணை வச்சு இப்படி பண்ணிடணும். ஓகே, இங்கேயும் ஸ்கெட்ச் பெண்ணை வச்சு நல்லா அடித்து நல்லா அழகாக அடித்து இப்படி பண்ணிடணும். பண்ண நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ரெட் ஸ்கெட்ச் நான் உங்க சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து சைடில் ஒரு மாதிரி சர்க்கிள் பண்ணி இங்கே குட்டியாக, இங்கேயும் குட்டியாக சர்க்கிள் பண்ணி அதுக்கெல்லாம் அடிச்சிடணும். நல்லா க்யூட்டாக இருக்கும், தெரியுதா நம்மளுக்குள்ளே? நல்லா க்யூட்டாக இருக்கும்.
நம்ம இருக்கோம் நம்ம க்யூட்டா. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடு சந்திக்கலாம். மாதவிக்கும் உங்கள் வீடு பெறுவது உங்கள் சுரஞ்சன். பா நண்பர்களே.